அதான் சார், நீங்க எங்ககிட்ட ஐடி வாங்குறதுனால உங்களுக்கு முழுமையான ட்ரைனிங் இருக்கும். ஆ சரிங்க சார். நாங்க இந்த ஃபீல்டுல தான் கிட்டத்தட்ட 7 வருடங்களா இருக்கிறதுனால உங்களுக்கு தொடர்ச்சியான சப்போர்ட் இருக்கும். ஏன்னா இப்ப 7 வருடங்களுக்கு முன்னாடி ஐடி வாங்கினவங்களுக்கு இன்னைக்கும் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமாம் இருக்கும். சரி சார். இப்ப நீங்க நிறைய பேர் வந்து ஸ்டாப் வந்தாங்க சார், அவங்க எங்களுக்கு ஒரு ஐடி கொடுத்துட்டு போனாங்க, அதுக்கப்புறம் திரும்ப போனே எடுக்கல. ஆ இன்னும் சில பேர் என்கிட்ட விசாரிச்சுட்டு, சார் எங்க ஊர்ல எங்க மச்சான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர், அவர்கிட்ட எடுத்தேன், இப்ப அவர் அந்த வேலையை செய்யறது இல்லையா, ஆ நீங்க ஏதாவது பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அதனால நம்ம டீம் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கே இதுதான். சரிங்க சார். அதனால நீங்க உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம், கால் பண்ணலாம், நீங்க உங்களுக்கு எப்ப வேணாலும் சப்போர்ட் கிடைக்கும். சரிங்க அது சார். மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயோமெட்ரிக் மிஷினான மந்த்ரா டிவைஸ், ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட், பிரிண்டரு, டபிள்யூ பாஸ், பால்கானு, இந்த மாதிரி எல்லா டிவைசஸுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும். ரெண்டாவது, நம்ம ஃபினோ பேங்க்ல இப்போ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரீங்கன்னா ஏடிஎம் கார்டு சப்போர்ட்டு, பாஸ்புக் சப்போர்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவோம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டு ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிடுது, கஸ்டமருக்கு ஓப்பன் ஆகலை அல்லது டெபாசிட் ஆகலை, எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் நமக்கு நம்ம டீம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணும். அதனால் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பயப்பட தேவையில்ல. உங்களுக்கு தொடர்ந்து ட்ரைனிங் கொடுத்தால் மட்டும்தான் இந்த பேங்கிங் செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு பேங்க்குக்கு ஒரு நீங்கள் ஒரு கேஷியராக போகணும், ஒரு என்கொயரி மேனாக போகணுன்னா கூட நீங்கள் அதுக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ட்ரைனிங் 6 மாதம் எடுத்து தான் அந்த சீட்டில் உட்கார வைப்பாங்க. ஆமாங்க சார். அப்போ அந்த அளவுக்கான ட்ரைனிங் கட்டாயம் இதுக்கு நம்ம கொடுப்போம். இது ஈஸியாக இருக்கும் ஒர்க், அது ஒன்றும் கடினமாக இருக்காது. நம்ம ஒரு கூகுள் பே, ஃபோன்பே ரீசார்ஜ் பண்ணுறோம், அந்த மாதிரி பணம் அனுப்புகிறோம், அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனாலும் இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பனிங்லாம் வரும்போது நம்ம வந்து அந்த ஒரு முதன்மை பயிற்சிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஒரு கஸ்டமருக்கு அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, பணம் எப்படி அவங்களுக்கு டெபாசிட் பண்ணுறது, அவங்ககிட்டருந்து எப்படி விட்ரா பண்ணுறது, அவங்களுக்கு அக்கௌண்ட்டு இப்போ அவங்க அவங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, வேறவங்க பணம் கொண்டு வராங்க, அவங்களுக்கு எப்படி பணம் போடுறது, இது எல்லாமே ஒரு முதன்மை பயிற்சி. ஒரு பேங்க் வேலைக்கு போகிறவங்க 6 மாதம் ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னா நம்ம ஒரு நார்மல் பேசிக் ட்ரைனிங் நம்ம வந்து கொடுப்போம். அந்த பேசிக் ட்ரைனிங் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய இதில் நம்ம கொடுத்து வச்சுருக்கிறோம். இதை தாண்டி அவங்களுக்கு எப்போ டவுட் வரும்னா, இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க ஒரு 10 பேருக்கு, அதில் ஒருத்தருக்கு மட்டும் டெபாசிட் ஆகலை, இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது எங்களை கூப்பிடுவாங்க. இன்றைக்கும் நம்ம ரீட்டைலர் கூப்பிடுவாங்க, அதுக்கான சொல்யூஷன் என்னவோ நம்ம அதை உடனே, இனிமேல் நான் 7 வருஷமா ஃபீல்டில் இருக்குதுனால அதுக்கு என்ன பண்ணுங்கிறது எங்களுக்கு தெரியும், டக்குனு இதை பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லவும் செஞ்சிடுவாங்க. ஆனால் அது நம்ம வேற இடத்துல வாங்கும்போது அது நிறைய சிரமப்படுறத நிறைய தகவல்கள் நம்ம நண்பர்கள் நம்மகிட்ட ஐடி வாங்கினவங்களும் சொல்றாங்க, வெளியில வாங்கி கஷ்டப்படுறவங்களும் கால் பண்ணி நிறைய பேர் தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் ட்ரைனிங் பற்றி கேட்டதுனால சொல்கிறேன் நான். ட்ரைனிங்கிறது ஒரு முழுமையான ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்னா ஃபினோவில் ஃபினோ ஐடி வாங்குறதே வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். ஃபினோ இது வந்து பேங்கிங் ஐடி, அதனால் வந்து நீங்கள் முழுமையாக ட்ரைனிங் கொடுக்காத ஒரு ஒரு நபர்கிட்ட வாங்கிட்டீங்கன்னா அது அந்த ஐடி டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். அதனால் ட்ரைனிங்கை பற்றி பயப்பட வேணாம், ட்ரைனிங் நம்ம வந்து முழுமையாக கொடுப்போம். உங்களுக்கு என்ன தேவையோ, பேனர் போஸ்டரு, பேனரு, தமிழ் நோட்டீஸு, ஸ்டிக்கரு, இது எல்லாமே நம்ம கிட்ட நம்ம வந்து கொடுக்குறோம். நம்ம டீம்ல வந்து உங்களுக்கு பேனர், போர்டு, ஸ்டிக்கர்ல இருந்து எல்லாமே கொடுத்துருவோம். சரிங்க சார். அதெல்லாம் நீங்க அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாம. இப்ப நம்ம அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றப்ப சார், அப்ப அவங்களுக்கு வந்து டெபாசிட் பண்றாங்களே, அவர் நம்ம கிட்ட தான் டெபாசிட் பண்ணுமா இல்ல வேற பெனோ அல்லது வேற வேற பேங்க்ல கூட டெபாசிட் பண்ணலாம்? டெபாசிட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம கிட்ட பண்ணா உங்களுக்கு கமிஷன் வரும். வெளியில பண்ணா ஒரு 10,000க்கு மேல பண்ணும்போது தான் நமக்கு கமிஷன் கிடைக்கும், உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். ஒரு வெரைட்டி கொடுத்திருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்க்கு இவ்வளவு லிமிட், ஒரு 100 நாள் வேலைக்கு போற அம்மாவுக்கு ஒரு லிமிட், அவ்வளவுதான். அந்த அம்மா மாசம் 10,000 தான் சம்பாதிக்குதுன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு லிமிட், இடையில ஒரு சேலரியே வாங்குறவங்களுக்கு ஒரு லிமிட், அதுலயே கரண்ட் அக்கௌண்ட்க்கு போனா மாசம் 5 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்கும் ஒரு லிமிட். இப்படி ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமான லிமிட்டு இது காலப்போக்கில் மாறுபடும். இப்ப நான் சொல்றது காலப்போக்கில் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு, ஏன்னா வங்கிகள் வந்து மக்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைப்பாங்க. அதனால 100% மக்களுக்கு சாதகமா அமையும் நம்ம ஃபினோ பேங்க் பொறுத்த வரைக்கும். ஆமா, அதுக்கு
ஃபார்மெட்லாம் இல்லைங்க. ஒருத்தர் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வராங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, அது ஒரு பெரிய மலையை அவங்க நினைச்சுக்கிறாங்க. அவங்க வரவங்க அக்கௌண்ட்டுக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறாங்களோ, அந்த முன்னாடி காலத்துல தான் நம்ம பேங்க்ல போய் நின்றுட்டு மூணு பக்கம் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கிட்டு, அப்புறம் ஒருத்தர் சாட்சி கையெழுத்து, ஒருத்தர் அந்த பேங்க்லேயே அக்கௌண்ட் வச்சிருக்கிற சாட்சி கையெழுத்து போட்டுட்டு, அதெல்லாம் காலம் மலையேறிடுச்சு. அதுவும் இப்போ இன்றளவும் வந்து சில பேங்க்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தாலும் கூட, ஃபினோ டிஜிட்டல் பேங்க், நீங்க வந்து இப்போ காஷ்மீர்ல இருந்து ஒருத்தர் வந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் பேங்க்ல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. உங்களுக்கு காஷ்மீர்ல இருந்து வந்தாலும் உங்களால அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தர முடியும் ஃபினோ பேங்க்ல. ஏன்னா டிஜிட்டல் பேங்க், கஸ்டமர் வராங்க அவங்க மொபைல் நம்பர் கேட்குறீங்க போடுறீங்க, அடுத்து ஓபன் அக்கௌண்ட் கொடுக்குறீங்க, எந்த அக்கௌண்ட் அவங்களுக்கு சூட்டபிள் அக்கௌண்ட்னு செலக்ட் பண்ணுறீங்க. அதை செலக்ட் பண்ணோடனே அவங்களோட ஆதார் நம்பர் கேட்கும், ஆதார் நம்பர் போட்டோடனே அவங்களை ரேக வைக்க சொல்லுவோம், ரேக வச்ச உடனே அவங்க ஆதார் டீட்டெயில் எல்லாமே வந்துடும். அதில் அவங்க ஜிமெயில் ஐடி, அவங்க நாமினி யாரை கொடுக்க போகிறாங்க, நாமினி அவங்களுக்கு என்ன உறவு, என்ன இது, அவங்க எந்த ஏரியா, இதெல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட பேசிக்காக ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கும், இன்கம் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, என்ன தொழில் செய்கிறாங்க, செல்ஃபாக ஒரு ஏதாவது எம்ப்ளாயா இல்லை ஏதாவது வேற ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்களா, இதெல்லாம் அப்படி செலக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அவங்களை 10 விரல் ரேகையும் வைக்க சொல்லும். 10 விரலும் காட்டும், லெஃப்ட் கேண்டு ரைட் கேண்டு காட்டும், லெஃப்ட் கேண்டு செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு விரலும் அங்கே மேலே டச் பண்ணிங்கன்னா இங்கே லைட் ஏரியா, அவங்க ஒவ்வொரு விரலாக வச்சுட்டே வந்தாங்கன்னா 10 விரலும் வச்சு வச்ச உடனே அக்கௌண்ட் ஆக்டிவேட் கிரியேட்டட்னு அக்கௌண்ட் நம்பர் உடனே கையோட வந்துடும். ஐஎஃப்எஸ்சி கோடு நீங்கள் கையோட கொடுத்துருவீங்க, அவ்வளோதான். உடனே கூகுள் பே ஃபோன்பேல ஆட் பண்ணி உங்க யூஸ் பண்ணிக்கலாம், பாஸ்புக் என்ட்ரி போட்டுடலாம். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பேங்க்ல வேலை செய்யற விட தகுதியை அதிகப்படுத்தி ஒரு பேங்க் முதலாளியா கொண்டு வந்து நீங்க பணம் வாங்கவும் போடவும் அதிகாரமா ஒரு நடத்தக்கூடிய வாய்ப்பு, இது ஒரு பொற்காலம், அற்புதமான வாய்ப்பு, அதான் ஃபினோ பேங்க். லீகலான பிசினஸ், யாருக்கும் பயப்பட தேவையில்லை, எத்தனை கோடி வேணாலும் பிசினஸ் பண்ணிக்கலாம், எவ்வளவு சம்பாதிச்சிங்கனாலும் லீகலா வரும், எந்த ஒரு பயமும் கிடையாது. மாசம் 120,000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிச்சிருக்காங்க நம்ம ரீட்டைலர்ஸ். உங்களோட திறமையை பொறுத்து, இட அமைப்பு பொறுத்து எல்லாமே மாறுபடும். வேற என்ன டவுட் இருக்குங்களா சார்? இப்ப நீங்க குடுக்கற ஐடியா எல்லாம் ஒரே போன்ல தான் யூஸ் பண்ணி ஆகணுமா, இல்ல இன்னொரு போன் கூட போன்ல யூஸ் பண்ணலாம், வேற போன்ல யூஸ் பண்ணலாம் ஒண்ணு. சரி சார், இதுல குறிப்பா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஃபினோ பேங்க் சிஎஸ்பி வாங்குறீங்கன்னா நீங்க தான் ஃபிங்கர் வச்சாதான் ஓபன் ஆகும் பேங்க் சிஎஸ்பி எல்லாம். ஓகே, இன்னொருல வந்து ஓடிபி போட்டா போதும், அதுவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சார், இது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப சில பேர் ஷாப் வச்சிருப்பாங்க, ஆள் போட்டு நடத்துவாங்க. இப்ப நான் வெளியில போயிட்டு எப்படி சார், நான் ஒவ்வொரு முறையும் ரேக வச்சு ஓபன் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இப்ப இந்தியன் பேங்க் பிசியோ ஸ்டேட் பேங்க் பிசியோ எப்படின்னா, ஒவ்வொரு கஸ்டமருக்குமே நீங்க ரேக வைக்கிற மாதிரி இருக்கு. இதுல அப்படி கிடையாது, ஓடிபி போட்டு ஓபன் பண்ணிட்டு பேங்க்ல இருக்க ஸ்டாஃபே ஒர்க் பண்ணுவாங்க, உங்க ஆபீஸ்ல இருக்க ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுவாங்க, நீங்க வெளியில இருந்து உங்க ஐடி ஓபன் பண்ணி பாத்துக்கலாம், என்ன ஸ்டேட்டஸ், எவ்வளவு போயிருக்குது, எவ்வளவு வந்திருக்குதுன்னு. ஓகே, ஒரே ஐடி ரெண்டு மொபைல்ல யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி சொல்றீங்களா? இஞ்சி மொபைல்ல கூட யூஸ் பண்ணலாம், ஆனா ஒரு டைம் ஒரு மொபைல்ல தான் ரன்னிங்ல இருக்கும். ஆ சரி, இல்ல நீங்க இன்னொரு மொபைல்ல கூட வாட்ச் பண்ணிக்கலாம் சொல்றீங்களா? அதுக்காக அதுதான், இப்ப அவங்க எல்லா டைமும் யூஸ் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்கல்ல. ஆ, யூஸ் பண்ணாத டைம்ல நீங்க ஓபன் பண்ணிட்டு யூஸ் பண்ணி செக் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுங்க. சரிங்க சார், சார் இந்த கலெக்ஷன் எல்லாம் இருக்குல்ல சார், கலெக்ஷனுக்கு வந்து நம்ம அதுல கேட்டோம் அப்படின்னா தருவாங்களா சார்? நான் கலெக்ஷனுக்கு நாங்க பே பண்றோம் அப்படிங்கிற மாதிரி கலெக்ஷன் 180 கலெக்ஷன் இருக்கு சார், நீங்க கேட்டா இல்ல ஃபினோ பேங்க் போடு வச்சீங்கன்னா அவங்களே வருவாங்க, நீங்க எதுக்கு கேக்குறீங்க? அதான் கலெக்ஷன் டீம் இருப்பாங்கல்ல, இப்ப நம்ம மத்த லோன் கலெக்ஷன் பண்றாங்கல்ல பஜாஜ் எல்என்டி இது மாதிரி, அவங்களே வருவாங்க சார். சரி, தாராளமா தருவாங்க சார், நம்ம கிட்ட தான் சார் கட்டணும் அவங்க, வேற எங்க வேற கட்ட முடியாது சார், நம்ம கிட்ட தான் வந்து கட்டுவாங்க. அவங்க டைரக்டா பேங்க்ல கட்டுறதுக்கும் நம்ம கிட்ட கட்டுறதுக்கும் என்ன சார் டிஃபரெண்ட் இருக்கு? அது எதுல அவங்க அவங்க ஏதாவது அதுல கமிஷன் மாதிரி வருங்களா? உங்க கலெக்ஷன் முடிக்கிறதே நைட் 8 மணி ஆயிடும், அதனால அவங்களால டைரக்டா பேங்க்ல கட்ட முடியாது, நம்ம கிட்ட கட்டுவாங்க, நம்மளும் பேங்க் தானே. ஆமா, நம்ம இண்டிவிஜுவல்ங்கிறதுனால அந்த 8 மணிக்கு போய் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். ஒரு இந்தியன் பேங்க்ல இருந்து அந்த மாதிரி போய் பண்ண மாட்டாங்களா? இந்தியன் பேங்க் 8 மணி வரைக்கும் ஓபன்லயே இருக்காது இல்ல? இருக்காது, ஆட் பண்ணிருக்காங்க எல்என்டி. சரி சார், 10 மணிக்கு வந்தாலும் நீங்க பணத்தை வாங்கிட்டு பில் அடிச்சு கொடுப்பீங்க, அந்த பவர் வந்து ஃபினோக்கு இருக்குதுனால 180 வகையான கலெக்ஷன்ஸ் இருக்கு, எல்என்டி பஜாஜ். இது உங்களுக்கு நார்மலா தெரிஞ்சது, சமஸ்தா ஆசீர்வாத் ஸ்ரீராம் மகேந்திரா ஃபைனான்ஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம், 180 வகையான கலெக்ஷன்ஸ், ஊபர் ஊட்டோ ஓலா இந்த மாதிரி சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரீசார்ஜ், ஓலா ஓலா ரீசார்ஜ், ஊபர் ஊட்டோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. சரி சார், வேற என்ன சார் டவுட், கிளியரா? டவுட்லாம் கிளியர் தான் சார். ஓகே சார், நீங்கள் ட்ரைனிங்கை பற்றிலாம் பயப்படுவாங்கன்னா நீங்கள் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. ஒன்று, அது நம்ம சேனலில் பெருசாக நீங்கள் வந்து பார்க்கணும், அதுக்காக நேரம் ஒதுக்கணுங்கிற அவசியம் இல்லை, போட்டு விட்டு இப்படி காதில் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும், தெள்ள தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது எப்படி புரிஞ்சுதோ அதே மாதிரி தான், அந்த தெளிவாக நான் தான் சொல்லி கொடுத்துருக்கேன்.
இதெல்லாம் பார்த்து எனக்கு புரியல சார்னா எனக்கு தாராளமாக கால் பண்ணுங்க, நான் திரும்ப உங்களுக்கு ட்ரைனிங் தர காத்திருக்கேன். இல்ல நீ சொன்ன வீடியோல எல்லாம் புடிச்சிருக்க, புடிச்சிருந்தா தான் நல்ல தெளிவா இருந்தா தான் கேக்குறேன் நாங்க. உண்மைதான், இருந்தாலும் லைவ் டெமோ லைவா நம்ம பாக்குறதுக்கும் காதல கேட்டு ஒரு அளவுக்கு புரியறதுக்கும் உங்களுக்கு தெரியாது. நீங்க இங்க பாருங்க, நீங்க அங்க லைவா தான் பண்ண போறீங்க. ஆமா நான் ஐடி வைட்டம் லவ் லைவா பாக்குறப்ப தான் நீங்க சொல்றது எனக்கு ஃபுல்லா தெரியும். ஒண்ணு இப்ப நம்ம சும்மா இப்ப நான் இப்ப உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றதே சொன்னா இல்லைங்களா, சொல்லுங்க. மொத்தமே 7 ஸ்டெப் தான். மொபைல் நம்பர் போடுறீங்க, ஓபன் அக்கௌண்ட் கொடுக்குறீங்க, கஸ்டமர் ஆதார் நம்பர் போடுறீங்க, நாமினி ஃபில் அப் பண்றீங்க, அடுத்து இன்கம் டீடைல் ஃபில் பண்றீங்க, அடுத்து ரேக வைக்கிறீங்க, ரேக வச்ச உடனே அடுத்து அவங்களை திரும்ப ரேக வைக்க சொல்லும். 6வது ஸ்டெப்பு 7வது ஸ்டெப்பு அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் ஆகிடும், அவ்வளோதான். சரி இதை ஒரு முறை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா நீங்களே பண்ண போறீங்க, அவ்வளோதான். சரிங்க சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரியலன்னா நான் ஆள் அனுப்புகிறேன், நேரில் ஒன்றும் போயிட்டு. ஆ சரிங்க. ஓகே 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 தேங்க்யூ சார். நம்ம டீ இந்த பிசினஸ் பண்ணுறதுக்கு ஃபினோ பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை சார், தேவையில்லைங்களா சார்? ம், சார் ஐடி ஏதாவது ஃபைல் பண்ணுமா சார் இதுக்கு? ஐடி எதுவும் ஃபைல் பண்ண தேவையில்லை சார். சரிங்க சார். இனோ பேங்க் வந்து உங்களுக்கு கொடுக்கறது ஒரு பிரான்ச் தான், அதனால நீங்கள் அவங்களே எல்லாமே ஐடி எல்லாமே அவங்க ஃபைல் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அதில் வேலை எதுவும் இல்லை. நம்ம டிடிஎஸ் டிடிஎஸ் வந்து பிடிக்கிறாங்கன்னு சொல்லி ஃபைல் பண்ணிலாம் அதை வாங்கணுங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் டிடிஎஸ் எப்படி பிடிப்பாங்கன்னா, இப்போ ஒரு 1 லட்சம் ரூபா பண்ணுறீங்க, இப்போ ஒரு 1000 ரூபா பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, 2 ரூபா. சரிங்க சார். 2 ரூபா இன்சென்டிவ் லீகலாக அவங்க பேங்க் கொடுக்கும்போது 10 பைசா டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஆமாம். இப்போ 2 ரூபாய்க்கு 10 பைசான்னா 10 ரூபாய்க்கு எவ்வளோ பிடிப்பாங்க? ஒரு 2 10 ஒரு 50 பைசா, சரிங்களா? ஸோ அது கணக்கு, அது அவங்க டிடிஎஸ் கணக்கு. இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு 10 லட்சம் ஒரு 5 லட்சம் வருமானம் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க, ஒரு 3000மோ 4000மோ பிடிச்சிருப்பாங்க. அது மார்ச் எண்டில் உங்களுக்கு இந்த ஐடியிலே வந்து ஓப்பன் ஆகும். அந்த சீட் எடுத்து ஆடிட்டர் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏற்றி விட்டுருவார். அது எதுவும் நீங்க ஒன்றும் ஃபைல்லாம் பண்ண தேவையில்லை. அவருக்கு அவருக்கான காசு கொடுக்கணும். இப்போ 5000 ரூபானா 1000 ரூபாய்க்கு 100 ரூபான்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு கமிஷன் அவருக்கு கொடுக்கணும், அதை ஏற்றி விட்டுருவாங்க. சரிங்க. வேற சார், இப்போ நம்ம இதில் ஒர்க் பண்ணுறதுக்கான கைட்லாம் பண்ணுவீங்களா சார்? சப்போர்ட் கஸ்டமரில் சப்போர்ட் எல்லாம் இருக்கும். கட்டாயம் கைட் பண்ணுவோம் சார். நீங்கள் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்கல்ல, எவ்வளோ பேருக்கு நான் எவ்வளோ நேரம் சொல்லித்தரேன்னு பார்த்துருப்பீங்க, ஒரு டவுட் எவ்வளோ நேரம் கிளியர் பண்ணுறங்கிறதையும் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நம்ம பண்ணாமல் இப்போ இன்றைக்கி 1000 கணக்குக்கு மேற்பட்டோர் நம்மக்கிட்ட இருக்காங்க அப்படின்னா, நம்ம அதுக்கான எல்லா கைட்னஸுமே இருக்குது. ட்ரைனிங்னே பாருங்கள், வீடியோ ஏகப்பட்ட வீடியோ ட்ரைனிங் வீடியோவே ஃபினோ பேங்க் பாலசுப்ரமணியன் அடிச்சிங்கனாவே யூடியூப்பில் இருக்குது. என் நம்பரை நிறைய பேர் மறந்தவங்க கூட திரும்ப ஃபினோ பேங்க்னு அடித்து தான் அந்த நம்பரை எடுத்து திரும்ப கால் பண்ணுவாங்க. என் நம்பரே ஒவ்வொரு நண்பர்களுக்கும் இப்போ ஆன்சர் பண்றது, அவங்களுக்கு என்ன சந்தேகம் ஐடி எப்படி, அந்த நீங்க அந்த சேனல்ல போய் பாருங்க. 50 நிமிஷம் 60 நிமிஷம் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் நானே, அதுவே போதுமானது. அப்போ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு டவுட் சார், நான் வந்து கொஞ்சம் நாலேஜ், ஏதாவது படிப்பு வந்து 8வது தான் படிச்சிருக்கேன், 7வது தான் படிச்சிருக்கிறேன்னா நேர்லேயே ஆள் அனுப்ப கூட தயங்க மாட்டோம், நேரில் அனுப்புவோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுப்பேன், நான் சொல்லிக் கொடுத்து யாருக்கும் புரியாத கிடையாது, அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்துப்பேன். யாராவது இப்போ 100க்கு 1 ரொம்பவுமே புரியல அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் நேரில் ஆள் அனுப்புவேன். வேற என்ன சார் டவுட்டு? கிரெடிட் கார்டுல இருந்து நம்ம பணம் எடுக்கலாமா சார்? கிரெடிட் கார்டுக்கு பணம் எடுக்கிற ஐடியும் நாங்கள் கொடுத்துருவோம் சார், ஆனால் பினோவில் என்ன கிரெடிட் கார்டு அவைலபிள் வரல. பினோவில் வரல? ஆமாம். அதுக்கான அதுக்கு வந்து சார்ஜஸ்லாம் போகுமா சார் கிரெடிட் கார்டு பண்ணுறோம்? என்ன சார்? இப்போ கிரெடிட் கார்டில் நம்ம பணம் நம்ம எடுத்து கொடுக்குறோம்ல சார். ஆமாம். சார்ஜஸ் வருமா சார்? கிரெடிட் கார்டுக்கு எப்பவுமே சார்ஜஸ் உண்டு இல்லை, 15 ரூபா நம்ம கவர்மெண்ட் கட்டினா தானே எடுக்க முடியும். சரி, அதுக்கு சார்ஜஸ் வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட வாங்கிக்கலாம். கஸ்டமர் இருந்து நம்ம 15 ரூபாய்க்கு மேல வாங்குறது நமக்கு லாபம். சரிங்க சார். டெபிட் கார்டு எடுத்து கொடுத்தாலும் அதே மாதிரி தானே சார்? டெபிட் கார்டு எடுத்து கொடுத்தாலும் எந்த சார்ஜஸும் வராது கஸ்டமர் கிட்ட. நமக்கு வந்து 2 ரூபா கொடுப்பாங்க, 1000 ரூபாய்க்கு 1000க்கு 2 ரூபா கொடுப்பாங்க. சரிங்க சார். பேங்க் சைட்ல இருந்து 2 ரூபா வந்துடும். கஸ்டமருக்கு எதுவும் பிடிக்க மாட்டாங்க, அதனால எதுவும் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. அந்த டெபிட் கார்டு வந்து நம்ம மற்ற பேங்க்ல வந்து 5 டைம் ட்ரான்சாக்ஷன் இருக்கு, அது மாதிரி தான் இதுலயும் வருமா சார்? எல்லாத்துக்குமே அதே ரூல்ஸ் தான், இது ஆர்பிஐ ரூல்ஸ். ஆ சரி, அதான் நம்ம அதர் பேங்க்ல எடுத்து அப்படி ஏடிஎம் எடுத்து அது மாதிரி. ஆமா ஆமா ஆமா, ஆர்பிஐ ரூல்ஸ், 5 முறைக்கு மேல போனா நம்ம சார்ஜஸ் ஆகும்.
சார், இப்போ நம்ம இதில் இருக்கிற இப்போ நம்ம ஃபினோல இருந்து அமௌண்ட் வந்து எடுக்கிறதுக்காக நம்ம அதர் பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல சார், ஆமாம் அதுக்கு நம்ம பேங்க்ல ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது கொடுக்கணுமா? இப்போ நம்ம மற்ற பேங்க்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஆமாம் அது வந்து நீங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பிஸ்னஸ் கம்மியாக இருக்கும்போது அந்த சார்ஜஸ் 5 ரூபா கொடுக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சார்ஜஸ் போகும் அது தெரியும் சார். ஆ இப்போ உங்கள் அக்கௌண்ட்ல இப்போ நம்ம ஒரு சேவிங் அக்கௌண்ட்னா ஒரு 6 லட்சம் தான் ஒரு இயருக்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ஒரு 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் அது மாதிரி அதிகமாக நம்ம இன்னும் இப்போ நம்ம வாலெட்லேருந்து நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறோம்ல, அது அது வந்து பேங்க் சைடில் லிமிட்டே கிடையாது சார், எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம். 25,000 ரூபா வரைக்கும் 5 ரூபா பிடிப்பாங்க ஆரம்பத்தில், சரிங்க சார். 25,000 ரூபா வரைக்கும் 5 ரூபா, அதுக்கு மேலே எவ்வளோ பண்ணாலும் 10 ரூபா. ஓகே சார், நான் ட்ரான்ஸாக்ஷன் பற்றி கேட்கல சார், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற சார்ஜஸ் கேட்கல நான். நீங்கள் மூட்டு பேங்க் தான் சார் கேட்குறீங்க, ஃபினோ பேங்கோட வேலெட்டில் அமௌண்ட் இருக்கு, அதை நம்ம பேங்க் மாற்றி எப்படி எடுக்கிறதுன்னு கேட்குறீங்க, அதானே? அது அது ஓகே சார். ஆ இப்போ நான் வந்து இப்போ என்னோட பேங்க் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்னா ஹெச்டிஎஃப்சிக்கு பேங்க் மாத்திட்டேன் நான், எங்க என் வரத்துல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் மாத்திட்டேன். சரி, இப்போ நம்ம அதை போய் நம்ம ஏற்று நம்ம அப்போ அங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து டிரான்சாக்ஷன் அதிகமா இருக்குது இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆமா என்ன இயற்கை எனக்கு 6 லட்சம் ரூபாய் தாங்கிறப்ப எனக்கு ஆமா அதிகமாக. ரைட் ரைட் ரைட். அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபினோலயே வந்து அதான் அந்த டிடிஎஸ் பிடிக்கிறாங்கல்ல சர்டிஃபிகேட், ஆமா சார், அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி கொடுத்தா போதும், அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா சார்? கட்டாயம் பண்ணிக்குவாங்க, சரிங்க சார். அவங்க இப்போ அக்செப்ட் நம்ம பண்ணா நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் அது ஆ சரிங்க சார். இப்போ நம்ம ஐடி வாங்கல சார், ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து, அது ஆதார் பேன் கார்டோட லிங்க் பண்ணி தான் இருக்கணுமா இல்லை அப்படிலாம் இல்லையா சார்? புரியல. இப்போ நம்ம இப்போ மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் சார், ஆதார்ல ஒரு நம்பர் கொடுத்துருப்போம், நம்ம வந்து இப்போ ஐடி வாங்குறப்போ ஒரு மொபைல் நம்பர் கொடுக்குறோம், வேற நம்பர் கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்க இல்லை சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஐடிக்கு அதான் எந்த மொபைல் நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம், பேன் கார்டுக்கு மாத்துறது அது மாதிரிலாம் பிரச்சனை வராதுல்ல சார்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரிங்க சார். வேற என்ன சார் டவுட்? வேற இந்த எம்எஸ்சி ஜிஎஸ்டி ரெண்டுமே தேவையில்லன்னு சொல்லிட்டீங்க. தேவையில்ல சார், வேணும்னா எம்எஸ்எம்இ வாங்கிக்கலாம். நீங்கள் சொன்னீங்களா அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ட்ரான்சாக்ஷன் அதிகமாகும் போது ஒருவேளை கம்மியாக ஒரு 25 லட்சம் 30 லட்சம் போகும்போது ஒரு எம்எஸ்எம்இ வாங்கி கொடுக்கலாம். வாங்கி ஆகணும் கட்டாயமான்னு கேட்கறேன் சார். இல்லை கேட்பாங்க, உங்களுக்கு கேட்பாங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. நம்ம மேக்ஸிமம் நம்ம டிடிஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தா போதும், ஆ மீறி கேட்டாங்கன்னா ஒரு எம்எஸ்எம்இ வாங்கி கொடுக்கலாம், ஜிஎஸ்டி தேவையில்லை. ஆ சரி சார். எம்எஸ்எம்இ என்ன ஒரு 150 தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ இதுக்கு வந்து ஷாப் வச்சு தான் இருக்கணுமா இல்லை நம்ம இண்டிவிஜுவலாக ஹோம் பேஸ்ட் மாதிரி கூட ஒர்க் பண்ணலாமா சார்? ஷாப் வச்சிருக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது சார், ஷாப் இருந்தால் அதில் பண்ணலாம், இல்லைனா ஹோமில் வீட்டிலே பண்ணலாம். ஆ சரிங்க சார். வீட்டில் பண்ணவும் வசதி இல்லைனா நம்ம போய் ஆலமரத்துக்கு அடியில் கூட உட்காந்து பண்ணலாம், எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. ஆ சரி. இது மக்கள் சர்வீஸ் தானே, அதனால வந்து நம்ம பண்ணலாம். சார் இதுக்கு ரீசார்ஜ் ஐடி நீங்கள் கொடுத்துருங்களா சார்? எல்லா ஐடியுமே உங்களுக்கு கொடுத்துருவோம், மொத்தம் 6 ஐடி கொடுப்போம் பேக்கேஜில். சரிங்க சார். அந்த பேக்கேஜில் உங்களுக்கு 6 ஐடிக்கு வரும், ஆ ஒவ்வொரு ஐடியிலையும் ஒரு பர்பஸ்க்காக கொடுப்போம் நாங்கள். சரிங்க சார். இன்னும் பேங்கிங்கிறது ஒரு பேங்கிங் செக்டர், ஆ அதை தாண்டி இப்போ சில பேர் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வெறும் மொபைல் நம்பர் மட்டும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ம், ஆமாம். மொபைல் நம்பரை வச்சு மட்டுமே கூகுள் பே ஃபோன் பே பண்ணுற மாதிரி நம்ம வேலெட்லேருந்து பணத்தை அனுப்ப முடியும். ம், சரிங்க சார். அது மட்டும் இல்லாமல் மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு 1000 ரூபாய்க்கு 2 ரூபா போகிற மாதிரிலாம் ஐடி இருக்குது, ஆ இது ஆஃபர் கொடுக்குறாங்க, ஆஃபர் கொடுக்குறப்ப அதை பயன்படுத்திக்கிறதுக்காக நம்ம அந்த 5-6 ஐடியும் மொத்தமாக கொடுப்போம், சரிங்க சார். இந்த பேக்கேஜிலே வந்துடும். ஆ இப்போ அந்த ப்ளூடூத் பயோமெட்ரிக் டிவைஸ் ஒன்று சொன்னீங்களா சார், அது வந்து எல்லா ஐடிக்குமே சப்போர்ட் பண்ணும் தானே? ஆ எல்லா ஐடிக்கும் சப்போர்ட் பண்ணும். சரிங்க சார். இப்போ ஐடியை நம்ம அந்த ஐடியும் அந்த அதுவும் வேணும். நீங்கள் ப்ளூடூத் பயோமெட்ரிக் வாங்கினீங்கன்னா ஐடிக்கு அமௌண்ட் எதுவும் கட்ட தேவையில்லை, சரிங்க சார். ஓகேங்களா? அதுலேயே வந்து ஆஃபர் இருக்குது, ஆ 6500 கட்டினீங்கன்னா 1000 ரூபா மதிப்புள்ள ஐடி பேக்கேஜ் அதில் ஃப்ரீயாக வந்துடும், எல்லா ஐடியும் சேர்ந்த மாதிரி வந்து எல்லா ஐடியுமே வரும். அந்த நான் சொன்னேன் ஐடி பேக்கேஜிங்கிறதே அந்த 6 ஐடி தான், அந்த ஐடி எல்லாமே வந்துடும், சரிங்க சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ இந்த ரீசார்ஜ் தான் கொடுத்துருங்களா, நம்ம சிம் ஆக்டிவேஷன் அந்த மாதிரி பர்பஸ்லாம் கூட அதிலே வந்துருங்களா? வந்துடும் சார், இப்போ எதாவது புதுசாக சிம் வாங்குறாங்கன்னா அதை நம்ம வாங்கி சேர்க்கணும். ரீசார்ஜுக்கு எல்லாத்துக்குமே அதிலே வந்துடும், பேன் சரிங்க கார்டு சார். போடுறது, ரயில்வே டிக்கெட் புக்கிங், பஸ் டிக்கெட் புக்கிங் எல்லாமே அதில் வரும், நீங்கள் அது ஒன்றும் பயப்படுத்தாது. பான் கார்டு அப்ளை பண்ணுறது அது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் வந்துடும், ஆ எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இருக்கும், ஃப்ளைட் டிக்கெட்டு பஸ் டிக்கெட் புக்கிங்கு ஆ எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அந்த இந்த பசங்க விளையாடுறாங்கள கேமுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது அது கூட இருக்குது அதில், சரிங்க சார். அதெல்லாம் சரி. இப்போ 5 ஐடி 6 ஐடி தரம்ல ஒரே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து அந்த மாதிரி 5 ஐடி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறப்ப ஏதாவது லீகல் ப்ராப்ளம் ஏதாவது வருமா சார்? நீங்கள் 5 ஐடி நீங்கள் 10 ஐடி பண்ணால் கூட அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரே ஆள் தான், 5 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம், யாராவது என்ன நமக்கு இல்லீகல் பிரச்சனை வருது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அது மாதிரி இது. ஒரே ஏன்னா நம்ம கம்பெனில தான் உங்களால ரெண்டு வாங்க முடியாது. இது அதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் தானே. பினோ பேங்க் மட்டும்தான் ஒன்று பேங்க், மீதி எல்லாமே மற்ற பேங்க் சர்வர் கடை வாங்கி செய்யற அப்ளிகேஷன்ஸ் தான். அதெல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு சப்போர்ட் கொடுக்குறோம், ஒரு டெம்பரவரியா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. பினோ பேங்க் தான் முதன்மையானது நமக்கு. சரிங்க சார். பினோ பேங்க் தான் நம்ம முழுமையாக யூஸ் பண்ணணும். இப்போ நீங்க கேட்குறீங்க இப்போ ரீசார்ஜுக்கு.